எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி என்னோட அம்மா அப்பாவோட சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாமல் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஐ லவ் யூ. மார்கழி பொங்கல் டீம், மனோஜ் சார், சுசி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாரத்ராஜா சார், ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அவ்வளோ பயந்துட்டு வந்தேன் செட்டுக்கு, ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டீங்க. இல்லை இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டு வந்தேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டீங்க சார். நீங்கள் அவுட் ஆஃப் தி சீன் மானிட்டர் பின்னாடி சொல்கிற அட்வைஸ் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எப்பவுமே லைஃப்பில் வச்சுப்பேன். ஸோ தேங்க்யூ சார். இளையராஜா சார், ஒரு ட்ரீம் கம் த்ரூ. இளையராஜா சார், பாரத்ராஜா சார் காம்போ வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவிக்கு இந்த ஒரு டீம் கிடச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் ஷாம் மாளவிகா, நம்ம சீனில் எவ்வளோ சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டாலும் எப்பவும் பிஹைண்ட் தி சீன்ஸ் வி ஹேட் அ பிளாஸ்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஓபி சார், சன் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர் அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். சிவகுமார் சார், ரிங்குசாமி சார், தீரரசு சார், எல்லாருமே வந்து எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் அசிஸ்டன்ட் அண்ணாஸ், ஆல் த அசிஸ்டன்ட் அண்ணாஸ், ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அங்கே தான் வருவாங்க. நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நேற்று வரைக்குமே எல்லாரும் ஒரு ரஷ்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த படம் இப்படி வந்திருக்காது. ஸோ அசிஸ்டன்ட் அண்ணாஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, பெரிய 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 தேங்க்யூ. லைட் அண்ணா, செட்டண்ணா எல்லாருமே, நிஜமாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே இந்த பிக்சரைசேஷனே கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ. யா, அண்ட் இன்னைக்கு வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி, தேங்க்யூ. இந்த சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, மேடையில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது எல்லாம் என்னோட மட்டும் கனவு இல்லை, என்னோட அப்பா, அம்மா, அக்கா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ட கனவு. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், கொஞ்சம் இமோஷனாகவும் இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் மார்கழி திங்கள் ஆடிஷனில் எங்கள் அஞ்சு பேரில் என்ன செலக்ட் பண்ணி எனக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போட்டனால நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மார்கழி திங்கள் மாதிரியான ஒரு படம் படத்தில் நடிக்க முடிஞ்சதில் ஃபஸ்ட்டு என்னோட ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் டைரக்டர் சுசீந்திரன் சார்க்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார், என்னை நம்பி இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோட டைரக்டர் மனோஜ் பாரத்ராஜா சார், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட்டிங் அஸ் த்ரூ அவுட். அண்ட் அவங்க ஒவ்வொரு சீனும் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ஷாம் அண்ட் அக்ஷா, சத்தியமே நீங்க இல்லைன்னா எனக்கு செட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படி இல்லை, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபர்ஸ்ட் பீயிங் மை ஃப்ரெண்ட் அண்ட் தென் மை கோ ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு மொத்த டெக்னீஷியன்ஸ், க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களோட 100% இந்த மூவிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு அப்புக்குட்டி அண்ணா, ஸ்டண்ட் மாஸ்டர்
அண்ட் ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃபர் ஒரு பெரிய நன்றி. இருங்க இருங்க இவங்க எங்களோட ரெண்டு லெஜன்ஸ் இந்த மூவியோட இருக்கிற ரெண்டு லெஜன்ஸ் பத்தி பேசாம என்னால போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா சார், ராஜா சார் கைய வச்சாது ராங்கா போனதில்ல. ஸோ ராஜா சார் எங்களோட மூவி ஆக்செப்ட் பண்ணி எங்களோட மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களோட பெரிய மனசு, எங்களோட கேரக்டர்ஸ்க்கு எங்களோட மொத்தம் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் இல்லைன்னா ஒரு சோல் அவங்களோட மேஜிக்ல தான் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் என்னோட ஃபேவரட் பாரதி ராஜா சார், நான் ஷூட்டுக்கு லைக் ஒன் டே பிஃபோர் தி ஷூட் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பாரதி ராஜா சார் கூட நான் நடிக்க போறேன்னு. ஸோ அன்னைக்கு நாளைக்கு நான் தூங்கவே இல்லை. நான் வந்து ஐயோ பாரதி ராஜா சார் நான் எப்படி என்ன பண்ணுவேன் என்ன, ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனா சார் உள்ள வரும்போது ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஜாலியா வந்து எங்க கூட எல்லாம் பேசி, சார் இட் இஸ் வெரி ஈஸி, சார் கூட நடிக்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது அவங்களோட இதுக்கு அவங்களோட அந்த என்ன சொல்றது என்னன்னு தெரியாது சார், உங்க கையில அதே இருக்கு, அதே ஒரு மேஜிக் இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். And also thank you, Amma Acha, for being patient with me. என்னோட எல்லா அப்ஸ்லையும் டவுன்ஸ்லையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பேர் நன்றி. அண்ட் ஆல்சோ டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எனக்கு ரெண்டு பேரோட நான் பேர் இப்போ திடீர்னு ஞாபகம் வருது, சூரியன்யன்காக நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்காக. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப வித்தியாசமான லவ் ஸ்டோரி, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும், வாங்க வந்து பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு டேரக்டரா தாண்டி ஒரு பிரதரா அவங்க கூட உட்காந்து ஷேர் பண்ணி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அற்புதமா ஸ்கிரீன்ல காமிச்சு என்ன இவ்வளவு தூரம் நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாமே இது இல்லை சார். அப்புறம் இந்த படத்துல எனர்ஜியை தாண்டி அவங்களோட ஒர்க் போட்டிருக்கிற அசிஸ்டன்ஸ் சூர்யாங்கன்னு கதை என்னே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல அவங்க கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப அழகாக மீட் பண்ணாங்க அவங்க கூட. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அப்புறம் என்னோட கோஆர்டிஸ்ட் ரக்ஷனா மோக்ஷா, அந்த கூட இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா நல்ல ஜாலியா அப்படியே ட்ராவல் ஆகி இப்போ ட்ரெய்லர் லான்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவங்களோட இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த மூவியில. அந்த படத்துல ஒர்க் பண்ண டிஎப்பி ராஜநாதன் சார், ரவிக்கா தியாகு, ஷோபி மாஸ்டர், தினேஷ் காசி, ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சேஃபா நாம கொண்டு போனதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ரெண்டு இளவன், அதாவது பாரதி ராஜா சாரும் மற்றும் இளையராஜா சார், அதாவது இந்த இதெல்லாம் ஒரு கனவு. நீ சொன்னாலே இங்க செய்யறது, இதுல நான் இருக்கிறது, இதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா ரெண்டு பேர் இல்லாம வாழ்க்கை ஓடினதே இல்லை. இவங்களோட படமே இவங்களோட விஷயம். அதனால நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த மூவியில சிறப்பு கண்டறி இங்க வந்திருக்கோம் லிங்குசாமி சார், சீமா அண்ணன், ஆர்பி உதயகுமார் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோட அப்பா. என்னோட அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பா வந்து அப்பானால தான் நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவோட கனவு என்னை தாண்டி ரொம்ப பாஷனேட்டா ரொம்ப ஒரு இது பண்ணது எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் எனக்கு கொண்டு வந்து நிக்க வச்சது, அதுல நோ டவுட். எங்க அப்பால என்ன நான் இல்லை, இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. அதுக்கடுத்து என்னை கூட வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட சப்போர்ட் பண்ண எங்க அண்ணா, தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
தேங்க்ஸ் ஹரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட பாப்பா பாட்டி எல்லாருமே நான் மீடியில் பேசுறது இங்கே நிற்கிறது பார்க்குறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதான் இருக்குன்னா என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஸோ போர் எடுக்க வேணும்னு விரும்புகிறேன். நான் இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. இயக்குநராக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ போராட்டம் என்னுடைய முதல் குரு இயக்குனர் மனதத்தில். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தனிச்சு ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் கிட்ட நான் போய் சொன்னேன், அவன் நீ நடிக்கப்போ இன்னும் சத்தியமே முடியாது. எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாதம் சொல்றார். நீ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன சொன்னதுனா, என்னுடைய நிழல் நான் நடிக்க வந்ததுனால பண்ண முடியல, நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு. சரி, அவருடைய வேண்டுதலுக்காக நான் பண்ணுவேன். இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது என்னன்னா, இவனை அறிமுகப்படுத்திட்டேன், தாஜ்மஹால் படம் வெளியே வந்துருச்சு, ஆனால் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக வரல. ஸோ இவனை நான் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் ஏதாவது இல்லை அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இது அவரே சொல்ல மாட்டார். ஸோ அந்த போராட்டத்தோடு தான் வாழ்க்கை ஒரு வேற ஒரு திசையை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சுசி சார் வீட்டில் சுசி என்னன்னா, எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பரிச்சயமான பழக்கம் என்னன்னா, சாண்டி நடிச்சிருக்கேன், விஷ்ணு நடிச்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து படங்களை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு பேசி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். அதில் எந்த இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் தெரியல, திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, படம் பண்றீங்க ஒரு லைன் சொன்னாலும் நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லி முடிச்சு என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணி 15 நாள் ஷூட்டிங் போட்டோம். அதில் ஸ்பீடாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தையும் மிக முடிவில் முடிச்சோம். குறைந்த நாட்கள் இதில் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இயக்குனீங்களா என்ன மாதிரி மொதல் நாள் ஷூட்டிங் அவருக்கு நடிப்பு செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்து என்னடா பணி வாங்குறியா அப்படின்னாரு. அந்த காலம் வேறப்போ அந்த காலம் வேறு சரி ஏதோ சொல்றேன் செய்கிறேன். ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டனா அதை என்னத்தையும் பண்ணியிருக்காரு. இது பாருங்க, இதில் அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராஜாப்பா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நம்ம நடிகனானே ஆன பிறகு அவருடைய இசையில நடிக்கக்கூடிய இருந்தேன். அவரோட மகன் இசையில நடிக்கிறதுக்காரு வந்து சுரேஷ் கண்ணாச்சி அவர்தான் மாநாடுகள் படம். ஸோ இவர் இதில் பண்ண முடியும்னா என்னுடைய நிகழ்படத்துக்கு அவர் தான் இசை அமைப்பாரு. அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை. கடவுள அவனுக்கு கொடுத்த ஒரு வரம் பிரசாதம், அவங்க அப்பா ராஜா அப்பா. அது போக ஷாம் ரொம்ப நல்ல பையன், பாட்டு நின்று அவனை கையம் பண்ணி ஒரு லெவலுக்கு ட்யூன் அப் பண்ணி கொண்டு வந்து 2-3 நாள் செட் ஆகிட்டான். இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த பேஷன் ட்ரைவ் நிறைய இருக்கும். இல்லை கண்டிப்பா என் புக்க நான் ஓடி கூட ஆத்தும் சார். அதே மாதிரி ரக்ஷணா, நாலாவது நாள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சுத்தரிசித்தனர். வேட் ஆஃப் பெர்ஃபார்மர், ஷி இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் யங் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதே மாதிரி லக்ஷா, லக்ஷா வந்து பயங்கர பிளேஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் வேக்கன் அண்ட் விஷன்ஸ் இஸ் வெரி சீரியஸ் இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி இந்த ஏரியாஸ் நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் போய் உட்காந்துருப்பேன். நல்ல ஒரு ஓகே. அதே மாதிரி ரியாண்ட் சிஸ்டர் சிஸ்டர் எல்லாமே பிளசண்டாக பண்ணியிருக்காங்க. இஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேர் பண்ண வேண்டியது வந்து என்னோட லைஃப், என் குழந்தைக்கு. சரி,
ولكن هناك اشياء اخرى تتحرك وتتحرك 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 وتتح